காட்டு விலங்குகளுடைய மனிதர்களுடைய தொடர்பு அதிகமாக அதிகமாக அந்த விலங்குகளை நம்ம வந்து வீடுகளில் வைத்து வளர்க்கும் போது ஒன்று ரெண்டுன்னு வளர்க்கும்போது இல்லை ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நான் பண்ணும்போது பயோமெடிக்கல் வேஸ்ட் கேஸாக வெளியில் போனதில் பரவிருக்கு ஏன்னா இந்த நோயும் காற்றில் பரவக்கூடிய நோயினால் காற்றில் வந்திருக்கு அது பர பால் அதிகமாக டாக்ஸிசைக்ளின் அல்லது ஸ்டெப்டமெசின் சாதாரண கிருமி மருந்துகளால் அழிக்கக்கூடிய ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அரசாங்கம் வந்து எம்ஆர்னு ஒரு ஊசியாக எல்லாருக்கும் போட்டு அதை குணப்படுத்தும் அப்படின்னு வரும்போது நவீன விஞ்ஞானத்தை மறுக்கணும் ஏற்கக்கூடாது இவர்கள் வியாபாரத்திற்கானவர்கள் என்ற தவறான கருத்தோட இயங்குகிற ஒரு குரூப் வந்து பொண்ணுக்கு வீங்கியா வந்து பதினஞ்சு நாளில் நல்ல வீக்கம் வற்றி நல்லா இருவாங்க இங்கே அம்மையெல்லாம் போட்டு வேப்பலையெல்லாம் போட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ பண்ணுவீங்க வீடுகளில் வெளியிலையும் வேப்பலையை போட்டு வீட்லேயும் போட்டு பக்கத்து வீட்டிலலாம் அது பரவுறதை பார்த்து பயப்படாமல் நீங்கள் நாட்டு வைத்தியம் பண்ணிவிட்டு கடைசியில் வருவீங்க கடைசியில் அது என்ன அதனுடைய காம்ப்ளிகேஷனே கூட விந்து உற்பத்தி பண்ணுற தன்மையை அந்த உலகமே இன்னும் இருந்து வெளியில் வரல இந்த சூழலில் சீனாவிலிருந்து பாக்டீரியா ஒன்று புதுசாக பரவி வர்றதாக மக்கள் மத்தியில் ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கே அதாவது நம்ம மக்களை பயங்காட்டுற மாதிரி இருக்க வேண்டாம் ஏன்னா வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதுக்கு ஸ்டெப்டமைசின் டாக்ஸிசைக்கில் சாதாரணமான மருந்துகளில் அவைகள் கொல்லப்படுறதுனால இது வந்து பயப்படுறதுக்குள்ள ஒரு விஷயம் கிடையாதுங்கிறது முதல்ல தெரிவிச்சுக்கிட்டு இந்த இன்டர்வியூக்குள்ளே போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு இப்போ என்ன பிரச்சனைனா நோய்களை பற்றியும் கிருமிகளை பற்றியும் அதிகமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றணுங்கிற ஒரு பக்கம் தாண்டி பயத்தை தர வேண்டிய அவசியம் இல்லை இது வைரஸ் கிடையாதுங்கிறனால புருசலோசிஸ் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த புருசலோசிஸை பற்றி சைனாவிலருந்து தான் திரும்பவும் பரவி இருக்குது பொதுவாக இந்த மாதிரி கிருமிகள் எல்லாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே வெளியில் தெரிஞ்ச ஒரு கிருமி தான் பிரிட்டனில் தனியாகவே பிரித்து எடுத்து அந்த கிருமிகள்லாம் கண்டு அதுக்குள்ள மருந்துகள்லாம் அப்போவுமே தெ தெரிஞ்சு அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு நோய் ஆனால் இப்போ அதிகமாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் மனிதனுடைய பேராசை அதில் வந்து அதிகமான விலங்குகளை உற்பத்தி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து அனிமல்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக இந்த டைரி ஃபார்மிங் மில்க்குக்காக உள்ள டைரி ஃபார்மிங் மீட்டுக்காக உள்ள பவுல்ட்ரி அது மாதிரி மனுஃபேக்சர் இந்த மாதிரி இடங்களில் நிறைய விலங்குகள் குறைவான இடத்துக்குள்ள ஒரு சிறை கைதிகளை போல் அடைக்கப்பட்ட ஒரு இடங்களில் மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்கும்போது அந்த விலங்குகளுக்கு வர்ற நோய் மனிதர்களுக்கு தொற்று போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுனால தான் ஸ்வைன் ஃப்ளூ அல்லது இப்போ வந்த கொரோனா முதற்கொண்டு எல்லாமே வந்து விலங்குகள்லேருந்து மனிதர்களை அதிகமாக கொள்ளுது அதாவது வைல்டு அனிமல்ஸ் காட்டு விலங்குகளுடைய மனிதர்களுடைய தொடர்பு அதிகமாக அதிகமாக அந்த விலங்குகளை நம்ம வந்து வீடுகளில் வைத்து வளர்க்கும் போது ஒன்று ரெண்டுன்னு வளர்க்கும்போது இல்லை ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நான் பண்ணும்போது அதுவும் இந்த மாதிரி தொற்று வருது ஆனால் அந்த சைனாவில் வந்திருக்கிறது ஒரு மூவாயிரத்தி நானூறு பேருக்கு லன்சாவ் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தோட தலைநகரத்தில் வந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூசரில் இருந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் கேஸாக வெளியில் போனதில் பரவியிருக்கு இருக்குது ஏன்னால் இந்த நோயும் காற்றில் பரவக்கூடிய நோயினால் காற்றில் வந்திருக்கு அது பர பால் அதிகமாக காட்சி பருகாத அந்த மாதிரி சுகாதார குறைவுகளும் காரணமாக இருக்கலாம் பட் இந்த இடத்தை பொறுத்தல எகெயின் ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் தான் இந்த நோய் கிருமிலாம் மூவாயிரத்தி நானூறு பேருக்கு பாதிக்கப்பட்டதா தகவல் சோறு குறிப்பாக இந்த பாக்டீரியா மரடத்தன்மைக்கு காரணமாகுது அப்படின்னும் வாழ்நாள் முழுவதுமே பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல் ஆண்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் எப்பொழுதுமே ஒரு நோயுடைய காம்ப்ளிகேஷன்ஸ்னு நிறைய இருக்குது நோயுடைய தாக்கம் இருக்குது நோயுடைய நோயுடைய போக்கு இருக்குது ஜுரம் இருமல் சளி அந்த மாதிரி அதை தாண்டி அந்த சிலருக்கு அந்த நோயுடைய காம்ப்ளிகேஷன் அதனுடைய விளைவு மோசமாகும் போது தாமதமாக மருத்துவமனைக்கு செல்வதோ மருந்துகளுக்கு நோயாளியுடைய சக்தி இல்லாமல் நோயுடைய தாக்கம் அதிகமாகும் போதோ நோயிலிருந்து மீண்டு வரும்போது ஏற்பட்ட அது பல்வேறு க இடங்களில் போய் பாதிக்கிற போது அது மயோகார்டேட்டைஸ் என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு மூளைக்காய்ச்சலாக மாறுறது அந்த கிருமியோட விஷயமே மூலக்காய்ச்சல் கூடிய சிம்டம்ஸ் வரும் மூளையை பார்த்துச்சா அது மூலக்காய்ச்சலுடைய முருசெல்லசோட மூலக்காய்ச்சல் சிம்டம்ஸ் வரும் இருதயத்தை பார்த்தா இருதயத்தோட சிம்டம்ஸ் வரும் அதெல்லாம் மாதிரி அது நம்முடைய ஆண்களுடைய விரையையோ அல்லது அந்த டெஸ்டிஸ்ன்னு சொல்லப்படி சொல்லக்கூடிய விந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்க்ரோட்டல் சேக்கில் உள்ள உறுப்புகளை பாதிக்கும்போது அது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தருது இது பத்து சதவீதமான நோயாளிகளுக்கு தான் நோயாளிகளில் பத்து சதவீதம் அதுவும் காம்ப்ளிகேஷன் வர்றவங்களில் பத்து சதவீதம் பேருக்கு தான் இது வர்றதா இருக்கிறனால இது ஒரு பெரிய அளவில் ஆண்களுடைய வரிப்புத்தன்மையை போக்குறதுக்குன்னு ஆண்டவம் படைச்ச நோய் மாதிரி நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த பாக்டீரியா கொரோனாவை போல் நாடு விட்டு நாடு பரவி உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை இது இது வந்து டாக்சிசை சாதாரண கிருமி மருந்துகளால் அழிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா பாக்டீரியானாலே நம்மளால அதை கொள்றதுக்குள்ள கிருமி நாசினிகள் வந்து ஈஸியாக நம்ம இருக்கிறதுனால அதை தடுத்துக்க முடியும் அதனால அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வைரஸ் குறித்த அச்சத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ஆண்களுக்கு மரட்டத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லியிருக்கிறது தான் இந்த பாக்டீரியாவால் ஆண்களுக்கு கண்டிப்பாக மரட்டத்தன்மை ஏற்படுமா இந்த பொண்ணுக்கு விங்கின்னு சொல்லிவிட்டு சொல்கிறது அல்லது மம்ஸ்ன்னு நாங்கள் சொல்லி ஒன்பதாவது மாதத்தில் ஒரு மம்ஸுக்கு மீசல்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பதினஞ்சாவது மாதம் அந்த வேக்சினை திரும்ப போடுவோம் அந்த நோய் அது ஒரு வைரஸ் கிருமி அந்த கிருமிக்கே நம்ம வந்து போடுற வேக்சின் மூலமாக அந்த கிருமினால் தாக்கப்படுற குழந்தைங்களுக்கு அவன் மலர் தன்மை வரலாம் எது இந்த ரெண்டு பக்கமும் அதை தான் இப்போ நான் சமீபமாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அரசாங்கம் வந்து எம்ஆர்னு ஒரு ஊசியாக எல்லாருக்கும் போட்டு அதை குணப்படுத்துவோம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானத்தை நவீன விஞ்ஞானத்தை மறுக்கணும் ஏற்கக்கூடாது இவர்கள் வியாபாரத்திற்கானவர்கள் என்ற தவறான கருத்தோட இயங்குகிற ஒரு குரூப் வந்து இதை போட்டுக்க மாட்டேன்னு பள்ளிகளில் எழுதி கொடுத்ததெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு வரலாறு நான் இந்த வேக்சினை போட மாட்டேன் பட் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி மருத்துவனா நாங்கள் என்ன பார்க்குறோம் முப்பத்தஞ்சு வயசு ஆளுக்கு அறுபது வயசு அம்மாவுக்கு இன்றைக்கும் அவங்க வந்து மம்சோட வர்றாங்க ஏன்னா அவங்க அந்த காலத்தில் போடலை இப்போ அந்த கிருமி திரும்ப வீரியம் வருது இப்போவே குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தொண்ணூற்றி நாலில் இருந்து நாம் நாங்கள் வந்து இதை ஒன்பதாவது மாதம் மீசல்ஸ் மட்டும் பத் பதினஞ்சாவது மாதம் மீசல்ஸ் மம்ஸ் ரூபல்லான்னு மூணையும் சேர்த்து போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரியான ஒரு கிருமி இப்போ வலு எடுத்து அந்த போட்ட குழந்தைங்களுக்கு பதினஞ்சு வயசில் பத்து வயசில் எட்டு வயசில் ரெண்டு தடவை போட்ட குழந்தைங்களுக்கு பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கிருமி வீரியமாகுதுன்னு அர்த்தம் மனிதனுடைய உடல் அதை நோய் சக்தி அதை தான் அதை எதிர்த்து நிற்கிற வலுவை எழுந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த வேக்சினை திரும்ப போடுறதுக்குள்ள புட்டக்கால்லாம் நம்ம வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான அந்த கிருமியே அது பொண்ணுக்கு வீங்கே வந்து பதினஞ்சு நாளில் நல்ல வீக்கம் வற்றி நல்லா இருவாங்க இங்கே அம்மையெல்லாம் போட்டு வேப்பிலையெல்லாம் போட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ பண்ணுவீங்க வீடுகளில் வெளியிலையும் வேப்பலையை போட்டு வீட்லேயும் போட்டு பக்கத்து வீட்டிலலாம் அது பரவுறதை பார்த்து பயப்படாமல் நீங்கள் நாட்டு வைத்தியம் பண்ணிவிட்டு கடைசியில் வருவீங்க கடைசியில் அது என்ன அதனுடைய காம்ப்ளிகேஷனு கூட விந்து உற்பத்தி பண்ணுற தன்மையை அந்த டெஸ்டிஸில் போய்ட்டோ அல்லது அதே மாதிரி அது பல உறுப்புகளில் பாதிக்கக்கூடிய உறுப்பு தான் அந்த நோய் தான் காம்ப்ளிகேஷனாக வரும்போது அந்த மாதிரி வரும் அதே மாதிரி தான் இதில் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த நோய் தாக்கத்தில் பத்து சதவீதம் பேருக்கு நோய் வந்து காம்ப்ளிகேஷன் வர்ற பத்து சதவீதம் பேருக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது விரையில் எந்த கிருமிகள் உள்ளே போனாலும் நமக்கு மூக்கோழியாக எழுக்கிற கிருமி நமக்கு தொண்டை இருமல் சளி அதோடு தானே போகணும் ஆனால் உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் அது பாதிக்குங்கிறதான் அந்த அந்த கிருமியுடைய தாக்கம் அந்த தாக்கம் வந்து விரைக்கு போனால் அவர்களுக்கு ஆர்கிடோ எப்பிட எபிடமேட்டிஸ்னு ஒரு ஒரு கிருமி ஒரு டயக்னஸில் அந்த விரையிலே டெஸ்டிஸ்லேயே போய் அது தாக்குறதுனால அந்த வெறும் வெந்து உற்பத்தி ஆகிற செல்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டு விட்டுகின்றன அவ்வளோதான் இந்த பாக்டீரியா வேறு ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா இல்லை நம்ம எல்லா கிருமிகளுமே ஒரு இடம் அதுக்கு பிடிக்கும் இப்போ சுவாசப்பாதை கிருமிகள்னு இருக்குது சில த கிருமிகளுக்கு இப்போ பன்றி இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு ட்ரிகலோசிஸ்னு ஒரு அதுக்கு வந்து தசை தான் பிடிக்கும் தசையில் தான் அது போய் உட்காரும் உணவு மூலமாக கண்டாமினேட்டட் ஃபுட்டு தான் உள்ளே போகும் பட் அது எங்கே இருக்கோ அங்கே தான் போய் உட்காரும் அதில் ஹார்ட்லேயோ போய் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில கிருமிகளுக்கு மூளை தான் பிடிக்கும் சிஸ்டி சிஸ்டிசர்போசிஸ்ன்னு அப்புறம் வேர்ம்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா இறைப்பை உணவுக் குழாய் அதுதான் பிடிக்கும் தான் போய் ஒட்டிக்கிட்டு அதை வளர்ந்துட்டு குட்டி போட்டு பெருசாகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் மாத்திரை சாப்பிட்லாம் அது நிறைய ஜீவனங்கள் இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு கிருமிக்கும் ஒரு உறுப்பு பிடிக்குது அது ஏன்னு சொல்ல முடியாது அந்த கிருப் அந்த கிருமிகள் அந்த உறுப்பில் தான் போய் பாதிக்கும் அப்படி பாதிக்கிற கிருமிகள் நம்ம உடம்புல நிறைய இருந்தாலும் இந்த மாதிரியான கிருமிகள் எப்போ போய் வரைக்குள்ளே போய் உட்காந்து அந்த டெஸ்டிஸ்னு சொல்லக்கூடிய ஆண் விந்து உற்பத்தி பையில் போய் உட்காந்து அது நோய்க்கா தாக்கத்தை தரும்போது விரை அந்த அதனுடைய அங்கே வந்து சில செல்கள் இருக்குது அது மல்டிப்ளை ஆகாமல் அப்படியே அது வந்து உருவாகிற விந்துவாக மாறதுக்குள்ள சக்தி வாய்ந்த செல்கள் அங்கே இருக்குது விந்துவாக பின்னால் மாறக்கூடிய செல்கள் ஸ்டோரேஜ் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது அந்த ஸ்டோரேஜில் பாயப்போய் கையை வச்சாச்சுன்னா திரும்ப அதை உற்பத்தி பண்ண முடியாது நம்ம உடம்பு பட்டு முக்கால்வாசி நோய்களில் மருத்துவரை சீக்கிரமாக நவீன மருத்துவரை அணுகுவதும் நகி நவீன மருத்துவங்களை உட்கொள்ள பரிந்துரைப்பதை பரிந்துரைத்த காலத்திற்கு எடுப்பதும் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மக்களுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன இல்லை நிச்சயமாக அந்த ப்ரூசலசிஸ் நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது அங்கேயே மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி பேரோட கண்ட்ரோல் பண்ணிடலாம் அது வேகமாக அது காற்றில் பரவுறனால கொஞ்சம் சீக்கிரமாக பரவிருக்கா அங்க கூட ஆனாலும் அந்த டாக்ஸிசைக்கள் மருந்துக்கு கட்டுப்படாமல் ரெசிஸ்டன்ட்டுன்னு வந்தால் தான் நம்ம அடுத்தால் அதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும் அப்போ கூட அதுக்கொண்ட மருந்துகளை உடனே நம்ம கிருமி நாசினிகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுவே இந்த பாக்டீரியாவுக்கு எடுத்து வேலை செய்யறலாமே ஆன்டிபயாட்டிக்ஸ்னு சொல்லுவோம் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் நம்ம வந்து நிச்சயமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியுதுனால இந்த புருசுலசூஸ் நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம் ஆனால் மனிதனுடைய பேராசையை நினச்சி நம்ம வருத்தப்படணும் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்ம உலகமே இன்னும் வேறு ஒரு தளத்துக்கு மிகவும் கட்டுப்பாடான ஒரு தளத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத தவிர இப்போ இப்போ பார்க்குறோம் டெஸ்ட் எடுக்கிறதுலலாம் நமக்கு தெரியுது நிறைய டெஸ்ட்டுகள் வந்து நம்ம வந்து ம நோய்களை கண்டுபிடிச்சிடோம் மருத்துவர்களாக நோயை டயக்னோஸ் பண்ணியதுக்கு தேவையான உபகரணங்கள் பயோமெடிக்கல் என்ஜினியரிங் இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப அதிகமாக இன்னும் வரணும் அதனால தான் நமக்கு வந்து இப்போ இப்போ கொரோனா டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆர்டிபிசிஆர்லேயே நெகட்டிவ் ஆனால் அஞ்சு நாள் கழிச்சு லங்ஸில் அஃபெக்டோட வர்றாங்க சிடி ஸ்கேனில் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுத்து வர்றோம் ஆன்டிஜென் டெஸ்ட்டு நம்ம ரேப்பிட் டெஸ்ட்டில் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் பாசிட்டிவ் வருதுன்னு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் அதை எடுத்துக்கவே இல்லை நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்குது டெஸ்ட்டுகளை நம்ம பண்ணுறோன்னு மருத்துவரில் நம்பாமல் நீங்கள் மருத்துவரில் பரிசோதனை கூடங்களில் போயிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றீங்க உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் கிளினிக்கல் டயக்னஸ் பெட் சைட் டயக்னஸ் கிளினிக்கலாக நீங்கள் எங்கள்கிட்ட மறைக்காமல் சொல்கிற உண்மையாக பேசுகிற அந்த விஷயங்கள் தான் உங்களுடைய நோய்களை பற்றிய ஒரு தீர்வை தருமே தவிர இந்த பரிசோதனைகள் அல்ல மருத்துவம் எத்தனையோ விஷயங்களை கண்டறிந்த விஷயங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் எங்களுக்கு துணையாக இருப்பதில்லை அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு நாட்டு வைத்திய மாதிரி கையை பிடிச்சே எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்க்காம உங்களுக்கு என்ன நோய் அது என்ன கஷ்டப்படுத்துது இன்னும் நிறைய பேர் படித்தவர்கள் அதை படிக்காதவங்கள்ட்ட ரொம்ப ஈஸி படித்தவர்கள் உடனே போய் சைனஸ் இருக்குது சைனஸ் எல்லாருக்கும் அது மூக்கு மாதிரி உரு உறுப்புங்கிறது உங்களுக்கு எப்படி சொல்கிறது எனக்கு அது என்ன சொல்கிறது எனக்கு இப்போ ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் நோயை பற்றி தான் டாக்டர்கிட்ட விளக்கமாக சொல்லணும் நவீன மருத்துவர்கள் புதிதாக வரும் இளம் மருத்துவர்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் டயக்னோ சொன்னால் அவர் அதுக்கு மருந்து எழுதி கொடுத்து அனுப்ப போகிறாரு உங்களுக்கு வேறு நோய் அந்த நோய் சார்ந்த வேற ஒரு வழியாக இருக்கும் உபாதையாக இருக்கும் அவைகளை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க மூணு நாள் மருந்து கொடுத்து சாப்பிட்டு திரும்ப போகும்போது தான் கேட்கலாம் அடுத்து டாக்டரை பார்க்க போவீங்க ஆக ஒரு மருத்துவரிடம் நீங்கள் உங்களுடைய நோய்களை சொல்வது மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு மருத்துவ உபகரணங்களோ பரிசோதனைகளோ நாங்கள் வைத்தியம் பண்ணுவதற்கே கீழே அழகாக எழுதியிருப்பாங்க கோரிலேட் கிளினிக்கலி அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடணும் டெஸ்ட்டு டாக்டர் பார்த்து தான் எழுதணும் டாக்டர் எழுதுகிற டெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் அந்த டெஸ்ட்டில் அவர் என்ன சொல்லாருங்கிறத பார்க்குறது தான் உங்களுடைய நோய்க்கான சரியான ஒரு பாதையாக அமையும் அதில் எங்களுக்கு சில ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது நீ இந்த டெஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து தான் நீ சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு இருக்கு நேராக போய் சிட்டி ஸ்கேன் விடுறது தப்பு அப்படின்னு எங்களுக்கு சில பரிந்துரைகள் இருக்குது நாங்கள் சில ஸ்டெப் அப் பண்ண வேண்டிய ஒரு விதங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதெல்லாம் எடுக்கணும்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் நாங்கள் இதை பரிந்துரையின் வந்து வரிசையாக போகிற அந்த கட்டத்துக்கு நீங்கள் உதவி பண்ணி மருத்துவர் பக்கத்தில் மருத்துவரை முழுமையாக நம்பி வைத்தியம் இடத்துல வந்தீங்கன்னா இந்த நோய்களுக்கெல்லாம் உங்களுக்கு பயப்பட வேண்டிய இடமே கிடையாது இப்போ கொரோனாவில் கஷ்டப்படுறதே நான் வந்து ஒரு ஏர் இண்டியா இன்டர்வியூவில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சொன்னேன் நீங்கள் நாடெல்லாம் திறந்து விடுறீங்க எல்லோரும் வர்றாங்க விமானங்கள் மூலமாக பரவுகிறீங்க கஷ்டப்பட போகிறது யாருன்னு சொன்னப்ப நான் சொன்னது மருத்துவர்களும் செவிலியர்களும் அம்மனை ஊழியர்களும் தான் முதல்ல பாதிக்கப்பட போகிறாங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி அதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எல்லோரும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டீங்க இன்றைக்கி உட்காந்து கரோனாவோட போராடுறது மருத்துவர்கள் மட்டுமே அதுக்கப்புறம் மருத்துவ செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் இப்போ கஷ்டப்படுறது நாங்கள் மட்டும்தான் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டீங்க எங்கள் வேலையே இதுவாக இருக்கிறனால உங்களை காப்பாத்துறதுல இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது டாக்டர் இழந்தாலும் இன்னமும் நம்ம வந்து தினம் மருத்துவமனை தினம் ஒரு நாலு பேரை என்னோடய கிளினிக்கில் நாங்கள் கொரோ கொரோனா பேஷண்ட்னு சொல்லி அனுப்புகிறதும் அந்த அனுப்புகிறவங்கள பாதி பேர் மறுநாள் போஸ்டராக பார்க்குறதும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் இத்தனை விஷயத்துலேயும் உங்களுக்கு தெரிய வேண்டியது மருத்துவரை ஆரம்ப கட்டத்திலேயே சென்று அணுகுங்கள் நாட்டு வைத்தியம் கை வைத்தியம் பக்கத்து வீட்டு வைத்தியம் தெரிந்தவர்கள் வைத்தியம் ஏற்கனவே நோயாளியாக இருப்பவர் அனுபவத்தில் கூறும் வைத்தியம் த புறந்தள்ளிவிட்டு மருத்துவரிடம் உடனடியாக செல்லும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் தமிழ் சமுதாயம் என்பது எனது வேண்டுகோள் ஆதான் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம்